இந்தியா4 யூடியூப் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான செயலில் செய்வாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து ஒரு லைவ் ஷோவில் சொல்லியிருக்கான், நான் தினமும் வந்து மாட்டு கோமியத்தை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்னது கோமியம் குடிக்கிறாரா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபலமான ஒரு திரை பிரபலம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அதாவது நான் தினமும் பசுவின் சிறுநீரே குடித்து வருகின்றேன், ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரபல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் கூறியிருக்காரு. உலக அளவில் மிகவும் பிரபலமான இந்திய நடிகரில் மிகவும் முக்கியமான ஒருத்தர் தான் இந்த பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார். தமிழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவான எந்திரன் 2 படத்தின் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவுமே பிரபலமானார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்கவரி சேனலில் ஒளிபரப்பாகும் இன் டு த வைல்ட் என்ற நிகழ்ச்சியில் நடிகர் அக்ஷய்குமார் கலந்து கொள்ள இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. இதற்காக அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் பியர் கிரில்ஸ் இருக்கார் இல்லையா, அவரோட அந்த பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்தில் நடந்த ஒரு ஷூட்டிங்கில் வந்து அவர் பங்கேற்றிருக்காரு. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ஷய்குமாரும் கிரில்ஸும் யானையின் கழிவில் இருந்து தயாரான தேநீரை குடித்து பரபரப்பை ஏற்படுத்தாங்க. என்னது லத்திய போய் தேநீராக குடிச்சாங்களா அப்படின்னு நீங்கள் இப்போவே யோசிப்பீங்க. அதாவது இந்த நிகழ்ச்சியானது விரைவில் டிவியில் வந்து ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு முன்னோட்டமாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பியர் கிரில்ஸ் வந்து ஒரு லைவ் ஷோவில் வந்து பேசியிருக்காரு. அப்போது பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது யானையின் மலத்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட தேநீரை குடித்தது பற்றி அக்ஷய்குமாரிடம் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அக்ஷய்குமார், யானையின் மலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட டீயை குடிப்பதால் எனக்கு பெருசாக சிரமங்கள் எதுவும் இருக்கல, ஏன்னா நான் தினமும் பசுவின் சிறுநீரை குடித்து வருகிறேன், அதாவது கோமியத்தை குடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் மிகவுமே ஆர்வமாகவே இருந்தேன், அதாவது ஆயுர்வேத மருத்துவ காரணங்களுக்காக நான் தினமும் பசுவின் கோமியம் குடித்து வருகின்றேன், எனவே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னு நமக்கு எப்படி இருக்குதுன்னா வாக் அப்படின்னு இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அது வந்து டீயா இருக்கு, என்ன பண்றது. சரி, இது மாதிரியான ஏனைய செய்திகளையும் நீங்களுடன் கூட நிறைந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் India4 யூடியூப் சேனலோடு. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.